श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननम् वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ् नोक्कुण्डां मेनि नुडंगादु पूक्कोंडु तुप्पार् तिरुमेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार् तमक्कु श्रुति स्मृति पुराणा नामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोक शंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमं अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां वन्दे गुरुपरम्पराम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कुण्डलिकुमारिकुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे गुणिनि गुहारिणि गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः तिरिवा दर्शनं गुर्तुन्रुका सिल विद्वान्गल्ला एल्लारुम वंदिरुका वाळोड पेशिन्रुका अप्पो ओरु इळैंजर वंदु निक्किरार் அவர் வெளிநாட்டில இருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு ஆளை பார்த்தா தெரியுது. பெரியவா கேட்டா அவன் யாரு எங்கேருந்து வந்திருக்கான் எதுக்கு வந்திருக்கான் கேடு அப்படின்னு கேட்டா அவர் நான் ஆஸ்திரேலியால இருக்கேன், நான் ஒரு பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், மதத்தை பத்தி பிஹெச்டி பண்றேன், உலகத்துல பல மதங்கள் இருக்கு, எதுக்கு பல மதங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம்னா கடைசியில எல்லாரும் என்ன முடிச்சிடுறா, ஒரேடியா மங்களம் பாடுறா. எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் சொல்றது, எல்லா மதமும் ஒரு விஷயத்தை தான் சொல்றது அப்படின்னா, அப்ப ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எதுக்கு பல மதம், ஒரே மதமே போருமே, அதையும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, இது ஒரு பெரிய குழப்பமா இருக்கே, பெரிய போராட்டமா இருக்கு. இப்படி பல மதங்கள் வந்ததுனாலதான் விஷயம் என்னமோ ஒண்ணு, ஆனா பல மதங்கள்னு வந்ததுனாலதான் இத்தனையும் சேர்ந்து என்ன ஆயிடுத்து சண்டையில, எல்லா மதங்களும் எதை அடையணும்னு சொல்றதோ எது வேணும்னு சொல்றதோ அது இல்லாத போயிடுத்து. அதனால இவர் ரிசர்ச் பண்ற எதுக்கு இத்தனை மதங்கள், இந்த மதங்கள்னா என்ன சொல்றது, எல்லாத்தோட லட்சியம் என்ன, எதை அடையணும், மனுஷனுக்கு மதம்னு ஒண்ணு தேவையா தேவையில்லையா அப்படின்னா அவசியம் தேவையா இருக்கு. இப்படி எல்லாம் இத ஆராய்ச்சி பண்றதுக்கு அவரோட பண்ணிட்டு இருக்க பிஹெச்டி இத சொன்னார். நான் இது விஷயமா பல நாடுகளுக்கு போய் பல மத தலைவர்கள்லாம் பார்த்து சந்திச்சு இவர் பேட்டியெல்லாம் கண்டிருக்க இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க. இவருக்கு முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு மனுஷனா முதல்ல பிறந்திருக்கும், மனுஷனா பிறந்தவன் அவனோட வாழ்க்கை நெறி என்ன, என்ன பண்ணணும், எதுக்காக அவன் பிறந்திருக்கான், பிறந்தா எதை அடையணும், அவன் முக்கியமா அவனோட வாழ்க்கை நெறி என்ன, அதை அடையறதுக்கு என்ன பண்ணணும், ஏதோ ஒரு லட்சியம் இருக்கும், அதை அடையறதுக்கு என்ன நெறி வழி, இதை சொல்றதுக்கு தானே மதம்னு சொல்றா அப்படின்னா, பல தின்சா சொல்றது, பல மதம் பல தின்சா சொல்றது அப்படிங்கறதுனாலயே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறது. அதனால இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டு இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், வாழ்க்கை நெறி என்ன, மனுஷனா பிறந்தா என்ன, சுருங்க சொல்லணும் அப்படின்னா மனுஷனா பிறந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான், என்ன பண்ணினா இந்த மதங்கள்லாம் சொல்ற அந்த ஏதோ போய் சேர்ற இந்த டெஸ்டினேஷன் அடையலாம், அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். வாழ்க்கை நெறி என்ன, தெரியவா கேட்டா
இன்னும் உலகம் முழுக்கலும் போயிருக்கேன், எல்லா மத தலைவர்களையும் பார்த்தேன்னு சொல்றானே, இந்த கேள்வி அவாழ்டே கேட்டிருக்கலாமே, இங்க வந்து ஏன் கேட்கணும்? உடனே அந்த பையன் சொன்னார், இல்ல இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுட்டேன், நான் எல்லாத்தையும் இந்த கேள்விதான் கேட்டுருக்கேன். மெயின் எனக்கு என்னோட ரிசர்ச் மூலியமா எனக்கு பட்டம் வாங்கி நான் டாக்டர்னு வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, இது மூலியமா நான் எனக்கு என்ன உபயோகம் என் வாழ்க்கைக்கு, அதனால இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டுருக்கேன் அப்படின்னு. பெரியவா சொன்ன உடனே, அப்ப இதைத்தான் எல்லாத்தையும் கேட்டா எல்லாரும் பதில் சொல்லியிருப்பாளே, அப்புறம் எங்கிட்ட வேற எது கேட்கணும்னு. ஒரு கேள்விய பல பேர்கிட்ட கேட்கறோட அவசியம் என்ன? யாத்தியோத்த ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்டோம், அவ பதில் சொல்லிட்டா சரியா அப்படின்னா அதோட தேர் எண்ட்ஸ் மேட்டர், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் இன்னொருத்த போய் எதுக்கு அதை கேட்கணும்? பத்தனை பேர்ட்டு கேட்டிருக்கான், அவெல்லாம் பதில் சொல்லிருப்பாளே, எங்கிட்டையும் திருப்பி கேட்கிறான். அந்த பையன் சொன்னா, இல்ல எல்லாரும் பதில் சொன்னா ஆனா ஒரு பதிலும் என் மனசை தொடல, எனக்கு கன்வீன்சிங்கா இல்லைன்னா. எல்லாரும் பதில் சொன்னா இந்த கேள்விக்கு பல தினசான பதில் வந்திருக்கு, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா ஒரு பதிலானும் என் மனசை தொடல, எனக்கு கன்வீன்சிங்கா இல்ல, என் மனசை தொடல. பெரியவர்கிட்ட அப்ப அத்தனை பேர் சொன்ன பதிலே இவன் மனசை தொடலன்னா இவனுக்கு கன்வீன்ஸ் ஆகல அப்படின்னா நான் சொல்றது மட்டும் எங்கேயிருந்து இருக்க போறது? அந்த பத்தோட பதினா எண்பதிலும் இருக்க போறது, அதனால எங்கிட்ட வந்து கேப்பான். நமக்கு தோணலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் தானே கேக்குறான், இதுக்கு எதுக்கு பெரியவா இவ்வளவு பிஹேவ் பண்ணிக்கணும், இத்தனை ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னு. இதுதான் சாஸ்திரம் என்ன சொல்றது, ஒருத்த நாம கேட்கறதே ஒரு விஷயத்த ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதே இந்த ஆர்வம் என்னங்கறத முதல்ல குருவா இருக்கிறவர் தூண்டி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி உரைகள் உரைச்சு பார்க்கணும். சும்மா இவன் தானே விதண்டாவதத்துக்காக வந்திருக்கானா, இல்ல வம்பு பண்றதுக்காக வந்திருக்கானா? ஆர்கியூமெண்ட்லயே பல தினசா நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, விதண்டைன்னு ஒண்ணு, ஜல்பம்னு ஒண்ணு, வாதம்னு ஒண்ணு, இதெல்லாம் பல தினசு. அதுக்கு பல விதமான அர்த்தத்தோட இருக்கு காரணம், ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னும் இருக்கு. இந்த விதண்டை அப்படின்னா என்ன? ஒண்ணும் இல்ல, அவளுக்கு ஒரு லட்சியம் கிடையாது, யாரானு எதானு சொன்னா அதை உடனே அப்செக்ட் பண்ணணும், இதான் விதண்டையோட. நமக்கு பார்லிமெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோளேன், ஏதாவது ஆளுங்கட்சி எது பண்ணித்தோ அதை உடனே எதிர்கட்சின்னா என்ன, ஆளுங்கட்சினா என்னன்னு இப்ப டெபினேஷன் அரசியல் அப்படின்னு. ஆளுங்கட்சி எதை பண்ணினாலும் அது உடனே பட்ஜெட் போட்டுதா, இதை விட அந்நிய பட்ஜெட் கிடையவே கிடையாது, நாளையிலேருந்து எல்லாரும் ரோட்ல பிச்சை எடுக்க போறா இப்படின்னு உடனே எல்லா சேனல்லையும் இன்டர்வியூ. இதே அடுத்த அஞ்சு வருஷத்துல அவ வந்துட்டு இதே பட்ஜெட்டை போட்டாக்க இனிமே நாளையிலேருந்து எல்லாரும் குபேர்னா ஆயிட போறா, பாலா ஓட போறது, தேனா ஓட போறது, இப்படிதான் பேச்சு இருக்கு. இதுக்கு எல்லாம் என்ன விதண்டாவாதிகள்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை எடுத்துனா இது நிஜமாவே நல்லதா நிஜமாவே கெட்டதா அப்படின்லாம் தீர ஆலோசிச்சு அதுக்கேத்தாப்புல தன்னோட கருத்து பேச்செல்லாம் கிடையாது, யாரானே ஏதானு சொன்னா அதை உடனே எதிர்க்கணும். இதுக்கு பேர் தான் விதண்டேன்னு பேரு. இருக்கிறதுலயே டேஞ்சர் இதான். இன்னொன்னு இருக்கு அதுல வாதம் அப்படின்னா, தான் நினைச்சிட்டு இருக்கிறத அடுத்தவாளுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்ப நான் இதான் ஒசத்தி அப்படின்னு நினைச்சுட்டேன்னா யாருட்ட பேசினாலும் இதுக்கேத்தாப்லயே பேசறது, இதைத்தான் ஒசத்தி இதைத்தான் ஒசத்தி இதைத்தான் ஒசத்தி அப்படின்னு அதை எஸ்டாபிளிஷ் பண்றதுக்காக பேசுறது வாதம். சாதாரண ஜெனுவின் ஆர்கியூமெண்டா இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கலனாலும் அதுல இருந்து வாங்கிக்கலாம், அவளுக்கு தெரியலனாலும் அதுல ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி பண்றதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்தது. நமக்கு எங்க பார்த்தாலும் நம்ம மகான்கள்லாம் ஆச்சாரியாளுமே போற இடத்துல வாதம் பண்ணினா அப்படின்னா, வாதம் பண்ணான்னா இவர் எதுக்காக வாதம் பண்ணார், அவளுக்கும் புரிய வைக்கணும், புரியல அவளுக்கு, அதனால அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா, அதை அவளுக்கு தெளிவுபடுத்தணும், அதுதான் அதோட நோக்கம். இப்படி எல்லாம் இருக்கான குரு ஒருத்தர் கேள்வி கேட்டா அதை ஆராய்ஞ்சு பார்த்து பதில் சொன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அப்படி இல்லாத ஏதோ நம்மள்ட்டையும் ஒரு ஆள் வந்தானே கேள்வி கேட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு பதில் சொன்னோம்னா அது வேண்டாத விஷயமாவும் இருக்கலாம். நிஜமாவே இதனால இவர் டயத்தையும் செலவு பண்ணிட்டு அவர் டயத்தையும் செலவு பண்ணி இவரோட தொண்டை தண்ணியும் வைத்த அவனுக்கும் டயத்தை வேஸ்ட் பண்ணி இத்தனையும் சொன்னதுனால அவனுக்கு தான் லாபமா இல்ல இவருக்கு தான் லாபமா? அதனாலதான் இப்படி எல்லாம் கேக்குறது.
தெரியவா கேட்டா அதனால அவள் எல்லாம் சொன்ன பதிலே இவனுக்கு கன்வின்சிங்கா இல்ல நான் சொன்ன பதில் மட்டும் இவனுக்கு எப்படி கன்வின்சிங்கா இருக்கும்னு வந்து கேக்குறான் அப்படின்னு அந்த பையன் சொன்னார் இல்ல இல்ல நான் பல பேர்த்தையும் இதெல்லாம் சொன்னேன் ஆனா பல பேரும் அவள்கிட்டயும் இந்த பையன் என்ன ரொம்ப பிராங்க் நேர்மையான பையன் அதனால அவள்கிட்டயும் சொல்லிருக்கான் நீங்க சொல்ற இடைய வழி எனக்கு இது ஒன்னும் கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு அவள்கிட்டயும் சொல்லியிருக்கேன் அவ எல்லாரும் இப்படி எல்லாரும் சொல்றவாள்லாம் சொன்னா அப்போ உனக்கு நாங்க சொன்னது கன்வின்ஸ் ஆகலன்னு நீ ஒண்ணு பண்ணு காஞ்சிபுரம் போ அங்க ஒரு பெரியவர் இருக்க அவர்கிட்ட போய் கேளு சங்கராச்சாரியார்ட்ட கேளுன்னு உங்களை ரெஃபர் பண்ணினா அதனால வந்திருக்கேன் பூர்வாங்கமாச்சு இத கேட்டு நிக்கிற வித்வான்கள்லாம் பக்கத்துல அவளோட பேசினிருக்கல்லையா இந்த பையன் இவ்வளவு வாரமா இப்படி பதில் எல்லாம் சொன்னோம்னா அவளுக்கு ஒரு சந்தோஷம் நிஜமாவே இந்த பையன் நல்ல பையன் தான் இவனுக்கு சொல்ல போற பதில்னால இப்ப நமக்கெல்லாம ஒரு லாபம் நமக்கு கேட்க தெரியல ஆனா அவன் கேட்டுட்டான் நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யாருக்கானு யோஜனை பண்றான் நம்ம மனுஷனா பிறந்திருக்குமே நாம எதுக்காக பிறந்தோம் பிறந்தா என்ன பண்ணணும் என்ன பண்ணினா என்னமோ நான் அடையணும் சொல்லலே அதை அடையலாம் இதான சிம்பிள் மேட்டர் விசாரம் விசாரம் ஆத்ம விசாரம்லாம் இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிடுச்சு இதான் அதோட ஹிருதயம் கோர் சென்டர் அதை போய் தொடணும் இப்படி கேட்டிருக்கானேன்னு இவாளுக்கு எல்லாமும் ஆசை சரி இதுக்கு பதில் சொன்னா நிச்சயம் நமக்கும் உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுனால எல்லாரும் காதை திட்டின்னு இருக்கா தெரியவா சொல்ல போறாளாக்கும் பெரியவா இந்த வித்வான்கள் எல்லாம் பார்த்து சொன்னா அந்த பையன் அத்தனை நேரம் பேசிந்த கேட்டுந்தேள் அதனால அந்த பையன் கேக்குறான் ஒரு மனுஷனா பிறந்தா என்ன பண்ணணும் நாம ஏதோ ஒன்னு அடையணும் அந்த அடையறதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறான் வாழ்க்கை நெறி என்னன்னு கேக்குறான் நீங்களா தான் பெரிய வித்வான்களாச்சே நீங்க இத்தனை சாஸ்திரம் எல்லாம் படிச்சிருக்கேட நீங்க சொல்லுங்களேன் அவனுக்கு தான் யார் வேணாலும் சொல்லலாம் இல்ல யாரானு சொல்லுங்களேன் இது சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணினா இவர் கெட்டிக்காரர் முள்ள பால அடுத்தவா கோர்ட்ல தள்ளுறார் இவெல்லாம் பெரியவா ஏதாவது சொல்ல போறாளுக்கும் உபயோகமா இருக்கும் நாம கேட்டுக்கலாம் அப்படின்னா இவர் நம்மளே பேசி சொல்ற அதனால அவள்லாம் என்ன பண்ணினா நேர சொன்னா இல்ல இல்ல அந்த பையன் பெரியவாளதான் கேட்டிருக்கான் அதனால பெரியவா தான் பதில் சொல்லணும்னு பெரியவா சொன்னா அவன் என்னதான் கேட்டிருக்கான் நான் உன்ன பதில் சொல்லுன்னு சொல்றேன் நீங்க சொல்ல எல்லாரும் ஒண்ணு என்ன சொன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்வி உலகத்துக்கே பிரயோஜனமான கேள்வி ஏதோ ஒரு அர்ஜுனன் கேட்ட கேள்வியினால அவனுக்கு வந்த சந்தேகத்தினால இத்தனை பேருக்கும் லோகம் முழுக்கலாம் ஒரு கீதை கிடைச்சு எல்லாரும் பிரயோஜனம் படுறாளோ இல்லையோ கிடைச்சிருக்கு விஷயம் என்ன பண்ண முடியும் சமைக்கிறவா சமைச்சுதான் வைக்கலாம் சாப்பிடு சாப்பிடுன்னு என்னதான் சொல்லதான் சொல்லலாம் அதுக்கு மேல எடுத்து வாயில வேணா ஊட்டலாம் முழுங்கவும் மாட்டேன்னா என்ன பண்றது அப்படி அர்ஜுனனுக்கு சொன்ன கீதை உலகத்துல அத்தனை பேரும் ஞானத்தை அடையறதுக்கு உபயோகமா இருக்கிறாப்ல இவா சொன்னா இப்ப அந்த பையன் கேட்ட கேள்வியினால பெரியவா பதில் சொல்லணும் அவா திருவாக்கிலேந்து வந்ததுன்னா அதுதான் சத்தியமா இருக்கும் அதுதான் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருதுன்னா அதுக்கப்புறம் வேற யாரும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கா போவோம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துனா சேலஞ்சு பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சுப்ரீம் கோர்ட் அதை வச்சு வேற எங்க கீழே இறங்க முடியாது அது போல பெரியவா ராகணபதி என்ன சொன்னார் ஸ்பிரிச்சுவல் ISI அப்படின்னு அவர் வச்ச பேர் பெரியவாளுக்கு ராகணபதி வச்ச பேரு பெரியவாளுக்கு ஸ்பிரிச்சுவல் ISI அதாவது எந்த ஒரு சாமானா இருந்தாலும் விலை போகுமா விலை போகாதா இந்த இது ஜெனுவினா இதை வாங்கலாமாங்கிறதுக்கு என்ன பண்ணா ISI சீல் இருக்கா பாருங்கோ அப்படிங்கிறோம் இந்த ISI சீல் இருந்துருத்துனா இது ஜெனுவினா இருக்கும் உபயோகமா இருக்கும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பல இந்த ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்கிற ஆன்மீகத்தில் இருக்கிறவா எல்லாரும் இவர் நல்ல குருவா இவர் நல்ல குருஜியா இது நல்ல ஆசிரமா இப்படி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா என்ன பெரியவா என்ன சொல்ற அதை பத்தின்னு பாரும்பலம் கணபதி சொல்ற இப்படி எல்லாரும் எங்கிட்ட கேட்டிருக்கா எத்தனையோ சுவாமிஜி இருக்கா எத்தனையோ குருமார்கள் இருக்கா அவளோட சிஷ்யா பிரிய சிஷ்யாலாம் இருக்கா அவ எல்லாரும் வந்து எங்க குருவை பத்தி பெரியவா என்ன சொல்லியிருக்கா எங்க குருஜி ஆசிரமத்தை பத்தி பெரியவா என்ன அபிப்பிராயம் இப்படிதான் கேட்டிருக்காளே வழிய பெரியவா பத்தர் ஒத்தரானும் அந்த குருஜி எங்க பெரியவாளை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கவே இல்லை ஏன்னா இது சொல்ல வேண்டாம் ஓபன் சீக்ரெட் அத்தனை பேரும் பெரியவான்னா முதல்ல எது இருந்ததோ இல்லையோ பயம் இருந்தது பக்தி இருந்ததோ இல்லையோ தெரியாது பெரியவாள்கிட்ட பக்தி இல்லாதவ கூட இருந்திருக்கா இருக்கா
ஆனால் பயம் இருக்கு அப்படின்னா அதுவே போறோம். அப்ப பயம் இருக்கு ஆனா ஏன் பக்தி இல்லைன்னு முதல்ல சொன்ன இந்த விதண்டதான், ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. அப்படி இவாளுக்கு இருந்தது சொல்லிட முடியாது, அதனால பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு இவாள்லாம் சொன்னா என்ன பண்ணா, இல்ல நாங்க சொல்றதுக்காக இல்ல இதுக்கு சொல்ல வரேன் ஸ்பிரிச்சுவல் ஐஎஸ்ஐ அதனால அவர் சொல்லுவார். அதனால ஒத்தரானும் பெரியவா அங்க குருமார் பெரியவாளை பத்தி அபிப்பிராயத்தை கேட்கலாம், ஆனா பெரியவா வாழை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சுன்னு கேட்டார். இதுல இருந்தே தெரியுது பெரியவாழ்கிட்டேருந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டா இது ஏதோ விலை போயிடும் இது நம்பலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு தைரியம். கணபதி இன்னும் ரொம்ப அதை விஸ்தாரமா சொல்லுவார் என்னன்னு, இவாளோ தான் அங்க போய் விழுந்தாச்சு காலில் அவளை குருன்னு வரிச்சாச்சு, அதுக்கப்புறம் பெரியவா சர்டிபிகேட்டையும் எதிர்பார்க்கிறான். அவ பாட்டுக்கு போக வேண்டியதானே, இடம் கொடுக்க மாட்டேங்கிறது மனசு, அதுதான் பெரியவாளோட அந்த பெருமையை காமிக்கிறது. அவர்கிட்ட எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அவர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடிதான் அவருக்கு பெருமைன்னு இல்லை, இப்படி இல்லாமும் பெருமை. எல்லாரும் பஞ்சபாண்டவாள்லாம் கிருஷ்ணர் கிருஷ்ணன்னு எல்லாம் விட்டு போய் சக்கியம் பண்ணிட்டு உறவாடிண்டு அவரை கொண்டாடி இருந்தா. துரியோதன்லாம் என்ன பண்ணு பயந்துட்டே இருந்தான், கம்சனுக்கு எப்படி இருந்ததுன்னு எங்க பார்த்தாலும் கிருஷ்ணன். பாவத்தில் சொல்ற சாப்பிடலான்னு கையில சாத்த எடுத்தாக்க புளிஞ்சான் தெரியலையாம், கிருஷ்ணன் மூஞ்சி தெரியறது. வடை எடுத்தா அதுல சக்கரமா தெரியறது. இப்படி எதை எடுத்தாலும் வயல போட்டுக்கலாம்னா கிருஷ்ணனாவே தெரியறது. இந்த பீதி பயம் அதனால ஏதோ விதத்துல பண்ணிக்கலாம். அப்படி எல்லாரும் பெரியவாழ்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான். அதனால இது சுப்ரீம் கோர்ட் இது சொல்லிடுத்துனா அதுக்கப்புறம் வேற ஒன்னும் ஸ்பெஷலா தேடின்னு போகணுங்கிற அவசியம் இல்லை. இதைத்தான் வித்வான்கள் சொன்ன, அதனால பெரியவா வாயால சொல்லணும். இந்த நல்ல கேள்விக்கு பதில் பெரியவா திருவாக்கால வரணும், பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு. பெரியவா சொல்றாம், எத்தனையோ பேர் வரா, நானும் 13 வயசுல இருந்து தனம் ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்த்துன்னு இருக்கேன். அப்படி பார்த்ததுல இவன் ஒத்தன் தான் இப்படி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கான். இன்னி வரைக்கும் இது மாதிரி இந்த கேள்வி யாரும் கேட்கல. இந்த கேட்டவன் யாருன்னு, நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய வித்வான் இல்ல, வைதிகர் இல்ல, எங்கேயோ ஒரு தேசத்துல பிறந்த ஒரு வெள்ளக்காரன் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். இதுல இருந்தே தெரியறது அவளோட சின்சியாரிட்டி என்னன்னு. ஒரு விஷயத்தை சத்தியத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுல எவ்வளவு முயற்சி இருக்கு, எவ்வளவு அதுல உறுதி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. எல்லாம் சொல்லிட்டு சித்த மௌனமா இருக்கா, எல்லாருக்கும் ஒரே இந்த வித்வான்களுக்கு எல்லாம் வயத்தை கலக்கிறது. இப்ப எதுல இருந்து பெரியவா சொல்ல போறா, அதுவும் நம்ம சனாதன மதத்துக்கோ கேட்கவே வேண்டாம். மற்ற மதங்கள் மாதிரி ஏதோ ஒரு புஸ்தகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு எடுத்து இத்தனை நம்பர் பேஜ் இத்தனாவது பாட்டு ஸ்லோகம் சொல்லிவிடலாம். இங்கேயோ சதுருத்தச வித்தேன்னு வேற சொல்லி இருக்கு. நம்ம இந்து மதத்துக்கு பிரமாண நூல 14 நூல், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. மற்ற மதங்களுக்கு எல்லாம் பிரமாணம் ஒன்னுதான், இங்க மட்டும் 14 பிரமாணம் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன பண்ணா, அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இல்ல 18 வேற சொன்னா, போறாதோ 14 போறாதோ போறா இருக்கு, இன்னும் போறாதுன்னு இன்னும் 4 சேரு அதுல அப்படின்னு. 4 வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வேதம்ங்கிற 4 வேதம். இந்த 4த்துக்கும் 6 அங்கம், ஷடங்கம் அப்படின்னு, வியாகரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷம் முதலான 6 அங்கங்கள். 6 பத்தாச்சா, இதுக்கப்புறம் உபவேதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4, இது எல்லாத்தையும் சேர்த்தா 14. இந்த 14க்குள்ள, ஆனா இந்த 14 சொன்னா கூட இந்த 14க்கு அடிப்படை என்ன அப்படின்னு, வேதம் தான். இந்த மீதி இருக்கிற 10 வேதத்தை அனுசரிச்சு இருக்கணும், அதோட அபிப்பிராயத்துக்கு விரோதமா அதை ஏதாவது சொல்லிட்டுனா அது கண்டம்டு, அவ்வளவுதான், அது தூக்கி குப்பைதான். இந்த வேதம் சொல்லி இருக்கிறதே அதோட அபிப்பிராயத்தையே இந்த மத்த அங்கங்கள்லாம், ஒரு அங்கம் அப்படின்னா என்ன, ஒரு ஆளு, ஆளுக்கு அங்கம் அப்படின்னா அங்கத்துக்கு முக்கியமா ஆளுக்கு முக்கியமா, அது போல வேதம் தான் அதுல உயிர் ஜீவன், வேதம் தான் முக்கியம், மத்ததெல்லாம் வேதத்தோட அங்கம். இதுல எதுல சொல்ல போறா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் எதிர்பார்த்துருக்கா. அப்படி எதிர்பார்க்கறதே பெரியவா என்ன பண்ணா,
அந்த உப அங்கம் அப்படின்னு சொன்னமே அதுல புராணங்களும் வந்துடுறது. உடனே நேர ஒத்தட்ட சொன்னா ஸ்ரீமத் பாகவதம் எடுத்துன்னு வா, பாகவத புஸ்தகத்தை எடுத்துன்னு வருச்சுன்னா புராணங்கள்ல ஒன்னா நம்ம சொல்லின்னு இருக்கோம். அது ஸ்ரீமத் பாகவதம் வந்தது, அதுல ஏழாவது ஸ்கந்தத்தை எடுன்னா ஏழாவது ஸ்கந்தத்தை எடுத்தது, இத்தனாவது அத்தியாயத்தை எடுத்தா அதுல 23, 24, 25 என்ன ஸ்லோகம் பாரு அப்படின்னு பார்த்த, அந்த ஸ்லோகத்தை படிச்சு அவனுக்கு அர்த்தம் சொல்லுன்னா, அந்த ஸ்லோகம் என்னன்னு படி அர்த்தம் சொல்லு அப்படின்னு. நமக்கெல்லாம் ஆர்வமா இருக்கும் இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது, ஆன்சர் இதானே, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்ரீமத் பாகவதத்துல ஏழாவது ஸ்கந்தத்துல இந்த அத்தியாயம்னா வேற ஒண்ணும் இல்ல, பிரஹ்லாத சரித்திரம். பிரஹ்லாத சரித்திரத்துல வர்றது, ஓ இதுலயும் தெரியறது, இப்ப இனிமே மனுஷனா பிறந்தா அடைய வேண்டியதுக்கு வாழ்க்கையில பண்ண வேண்டியது என்ன, வாழ்க்கை நெறி என்னங்கிறது அந்த கீ சீக்ரெட் இதுக்குள்ளதான் இருக்குன்னு. அது எந்த ஐட்டத்துல வருது பிரஹ்லாத சரித்திரம்? அத்தனாம் பரிசுக்கு இருக்கு. அதுல எங்க அப்படின்னு, பிரஹ்லாதன் ஸ்கூலுக்கு போறான், அப்பா படிக்க வச்சார், நல்ல ஸ்கூல். அந்த தேசத்துல எப்படி இருந்ததுன்னு, நம்பூர் மாதிரி சமச்சீர் கல்வி, எடுத்தோடனே அம்டி டம்டி தான். அப்பேற்பட்ட ஒரு அழகான மெக்கேலை சிஸ்டம் ஒண்ணு, மெக்கேலைக்கு முன்னாலே ஹிரண்யகசிபு சிஸ்டம், அதை பார்த்துட்டு தான் மெக்கேலை அப்புறம் வச்சா. அதுல என்னன்னு, தப்பி தவறி கூட ஒத்துரும், நாராயணான்னு சொல்லிடப்படாது, ஹரிஹரின்னு சொல்லிடப்படாது, சம்பவ மகாதேவான்னு சொல்லிடப்படாது, அப்படி ஒரு சிஸ்டம் தான் வச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிஸ்டம், எதை எடுத்தாலும் எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் என்ன திருப்பி திருப்பி ஹிரண்யகசிபு மகாத்மியம் தான். போறமே ரோட்ல போனா திருப்பி திருப்பி என்னத்தை பாக்குறோம், இதை பண்ணினவரே வாழ்க, அதை பண்ணினவரே வாழ்க, எங்க போனாலும் போஸ்டர் என்ன, பேனர் முழுக்கலும் போடுற பிரிண்ட் முழுக்கலும் இதான். வேடிக்கையா இருக்கும் தமிழ்நாட்டுல எல்லாம் இன்னும் இது எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்கு. எல்லாம் இதுல என்ன எரியற கொள்ளியில எந்த கொள்ளி வஸ்தி, இந்த நதி உடன்படிக்கையை பண்ணினவரே கங்கையே தாயே வாழ்க அப்படின்னா கடைசியில உடன்படிக்கை தான் ஆச்சு, அதுக்கப்புறம் தண்ணி வரல, மண்ணும் வரல, ஒண்ணும் இல்ல, வெறும் கையெழுத்து போட்டதுக்கே இவ்வளவு கெட் அவுட். இந்த தண்ணி வந்தா என்ன ஆகும்னு தெரியல. இப்படி இல்லாம சிஸ்டம் இல்லையா, இதுதான் இரணகேசிபு பண்ணி வச்சிருந்தான். திருப்பி திருப்பி எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் அவனோட பெருமைதான் மகாத்மியம் தான். இப்படி இருக்கு, இப்படி ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான். இதுக்கு பெரிய பிரின்சிபல் என்ன, எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு, சுக்ராச்சாரியார், அசுர குரு அவர் தானே, அவர் வாத்தியார். இந்த வாத்தியாரா இருந்ததுனால சுக்ரன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலி அவர், அவருக்கு கவியின்னே பேரு எல்லாம் உண்டு. அவர் என்ன பண்ணிட்டார், இந்த பிரஹ்லாதனுக்கு உபநயனம் ஆக போறதுன்னு ஒன்னையே உபநயனம் பூணல் போட்டு வச்சு தண்டினீரானோன்னு அவர் கிளம்பினவர் தான் தீர்த்த யாத்திரன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். இவன் பிள்ளைக்கு என்ன சொல்லி தரப்போறான்னு தெரியும், இவன் மத்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுகள் தள்ளெழுத்து படிச்சானும், இதுவோ இவனை கிழிச்சு போடுறதுக்குன்னே பிறந்திருக்கு. சோ அதனால இந்த படிப்புக்கு இதுக்கு ஒன்னும் சர்டிபிகேட் வாங்க போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும், அதனால இதுல போய் நம்ம மாட்டிக்க கூடாதுன்னு என்ன பண்ணு, நான் தீர்த்த யாத்திரை போறேன்னு கிளம்பிட்டார். பிரஹ்லாத நம்ம ஸ்கூல்ல கொண்டு சேர்த்தானோ இல்லையோ இவர் கிளம்பிட்டார், இந்த கன்றாவிய நம்ம வாயால பாகவதனுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவர் கிளம்பிட்டார் போல இருக்கு. பெரிய லீவு போட்டு போயிட்டார், லீவ் வேகன்சி வா பிள்ளைக்கு வந்துருத்து, செண்டாமற்காலுக்கு வந்துருத்து, இவாதான் பாடம் சொல்லித்தரா, எல்லாம் திருப்பி திருப்பி ஓம் நமோஹிரண்யாயநமஹா, ஓம் நமோஹிரண்யாயநமஹா, இதே தன நித்தியம் எல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன சொன்னாலும் பிரஹ்லாதனுக்கு ஏறமாட்டேங்கிறது, இவா சொல்லி கொடுக்கறது ஒன்னும் ஏறமாட்டேங்கிறது. ஆனா இவா விபரீதமா சொல்லித்தர சொல்லித்தர இதுக்கு ஞானம் ஏறிண்டே போறது. இப்படி ஏறிண்டு இருக்கா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது. வாத்தியார்லாம் நம்ம அப்பப்போ அடிக்கடி அவன் டெஸ்ட் வைப்போம், என்னமோ சொல்றாளே SA1, SA2, FA1, FA2, இப்ப குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி அதெல்லாம் சொன்னா ஒருத்தருக்கும் புரியாது.
ஒரே சிம்பிள் சிஸ்டம் என்ன, எதை சொன்னாலும் புரியப்படாது, அவ்வளவுதான். என்ன பண்றோம்னு வாத்தியாருக்கும் புரியப்படாது, குழந்தைகளுக்கும் புரியப்படாது, பேரண்ட்ஸ்க்கும் புரியப்படாது, ஒருத்தருக்கும் ஒன்னும் புரியப்படாது. ஆனா எல்லா காரியமும் நடக்கணும், ஜாம் ஜாம் நடக்கணும். அத போல இவன் எஃப்ஏ ஒன் எஃப்ஏ டூ எஸ்ஏ எல்லாம் அப்பப்ப டெஸ்ட் வைப்பான். அப்பப்ப இது வந்து ஏதானும் உளறிடும், ஃபெயில் ஆயிடும். உடனே நம்ம மலையிலேருந்து தள்ளு உருட்டு இல்லையா, பாம்பை கொடுத்து கடிக்க விடு, விஷத்தை கொடு, அவனும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தான். ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஃபெயிலியூர் அர்த்தே அது அத்தனைக்கும் எல்லாத்தையும் முழுங்கிட்டு விஷாதம் வந்து நிக்கிறது. மீரா மாதாக்கு என்ன பண்ணாலும் நேர் ராணா விஷத்தை கொடுத்தான், இந்தா கொஞ்சம் ஜூஸ் குடின்னு. அவ என்ன பண்ணா வாங்கி குடிச்சா. விஷக்கா பியாரா ராணாஜினே பேஜா பீவத மீரா ஹாசீரே அப்படின்னு ஜம்முன்னு சிரிச்சுண்டு கோகா கோலா குடிக்கிறாப்புல குடிச்சாலும் சிரிச்சுண்டு தெரியாத குடிக்கல. அவன் நினைச்சிருக்கா நம்ம விஷம் கொடுத்துக்கோ தெரியாதுன்னு, ஆனா அவ தெரிஞ்சுட்டேதான் குடிச்சாலும் அப்படின்னு அவளே படுறா. அது போல இவாளுக்கு எதை பண்ணாதான் என்ன, ஒண்ணுத்துக்கும் மசியே இல்ல. அப்படி இருக்கா இதனால என்ன ஆயிடுத்து, செண்டாமற்கா பாடு திண்டாட்டமா போயிடுத்து. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹிரண்ய கசிப்பு இவாள கோச்சுக்கிறான், நீ ஒழுங்கா படம் சொல்லித்தரல, நீ ஒழுங்கா படம் சொல்லித்தரல, என் சிலபஸ் படி சொல்லித்தரல, நீ ஓல்டு சிலபஸே நடத்திட்டு இருக்க. ஓம் நமோ நாராயணன் எல்லாம் ஓல்டு சிலபஸ், இப்போ நீ லேட்டஸ்ட் சிலபஸ் நடத்தல அப்படின்னு அவன் கத்துறான். இவாளானா நீ வேணா வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோ, நாங்க நீ சொல்லி கொடுத்த பாடத்தை தான் சொல்றான். அவன் என்னமோ தெரியல, ஸ்கூல்ல இருக்கிறதே ஒழுங்கா இருக்கிறாப்ல இருக்கு, வீட்டுல டெஸ்ட்ல எப்படி வழிஞ்சு போயிடறான், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவளால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த பக்கத்துல இருக்க கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்தது, இதுன்னே ஒரே வேடிக்கையா இருக்கு, நல்லா இருக்கு இந்த சீன் எல்லாம். அவளுக்கு ஒரு நாளைக்கு வாத்தியார் வரத்துக்கு லேட் ஆச்சு, சண்டாம இருக்காள். இப்ப கூட இருக்கிற குழந்தைகள்லாம் கேட்டது, நிஜமாவே சொல்லு, நமக்கும் இந்த தேசத்துல நிச்சயம் நீ சொல்றாப்புல நல்ல படிப்பு படிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல, இங்க மருந்துக்கு கூட இந்த விஷயம் கிடையாது. நமக்கோ சொல்லிக் கொடுக்க வாத்தியாரும் அதையேதான் சொல்லித்தர, வாத்தியார்ட்ட கத்துக்கிறதுக்கும் நமக்கு சான்ஸ் இல்ல. நீ சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம வெளியில போய் ஏதாவது கத்துக்கலாம்னா ஒரு இடத்துலயும் ஒரு இன்ஸ்டிடியூட்டும் கிடையாது, ஒரு டியூஷனும் கிடையாது. அப்படி இருக்கிறதே உனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது, இது ஒரு பெரிய அதிசயம்னா. நாட்டுல இல்லவே இல்லாத ஒன்னு ஒருத்த புதுசா ஒருத்தன் தெரிஞ்சிருந்தான்னா ஒன்னு சொன்னான்னா அது அதிசயமா இருக்கும் எல்லாருக்கும். இந்த குழந்தை எல்லாம் கேக்குறது, நீ மட்டும் எப்படி கத்துட்ட, என்ன சொல்லு, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆச்சரியம். அப்போ அந்த குழந்தைகளுக்கு பிரகலாதன் உபதேசம் பண்றான். இதுதான் அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட ஆரம்பம் தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். அல்ல என்ன சொல்றான், முதல்ல பரு இந்த மனுஷனா பிறந்தவா பண்ண வேண்டிய காரியம் வேற ஒண்ணும் இல்லப்பா, எல்லா ஜீவராசிகள்டையும் அன்பா இருக்கணும், அவ்வளவுதான். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயா குருத சௌஹிருதம், அத்தனை ஜீவராசிகள்டையும் நாம அன்ப காமிக்கணும். இதுதான் மனுஷன் பண்ண வேண்டியது. வாழ்க்கையில நாம பண்ண வேண்டிய ஒரே காரியம் எல்லார்ட்டையும் எந்தவித பாகுபாடும் இல்லாத, எந்தவித வித்தியாசமும் இல்லாத, எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாத எல்லார்ட்டையும் அன்ப காமிக்கலாம். இத ஒன்னதான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி காமிக்க முடியும். இந்த ஒண்ணுதான் யாரா இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்க அடுத்த வாழ்கிட்ட போய் வேற எதையான காமிச்சேன்னாக்கா அவளுக்கு கோபம் வரலாம், தாபம் வரலாம், இனிமே துக்கம் வரலாம், சந்தோஷம் வரலாம், என்ன வேணா வரலாம். ஆனா இந்த அன்பை யாருட்ட போய் காமிச்சாலும் அவளுக்கு ஹிதமாதான் இருக்கும், பிரியமாதான் இருக்கும். ஒரே கடுகடுகடுன்னு இருக்கிறவன் கோச்சின்னு இருக்கிறவன் கூட நம்ம போய் சிரிச்சுட்டு இதனா அட்லீஸ்ட் நமக்காகணும் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு அறகுறை சிரிப்போடையான சிரிக்க வேண்டியிருக்கு. அந்த கோபத்தை வெளியில காமிச்சுக்க முடியல. இந்த அன்பு ஒன்னாலதான் ஜெயிக்க முடியும். அதனால்தான் பெரியவா என்ன பண்ணா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு MSM போறது பாட்டு எழுதி கொடுக்கறது, மைத்ரீம் பஜத அகிலஹிருஜேத்ரி ஆத்மவதேவ பரான பிபஷத, எப்பேற்பட்ட உபனிஷத், அவ்வளவுதான். மகாபெரிவா உபனிஷத், மகாபெரிவா கீத, என்ன வேணா சொல்லலாம். அது இந்த மித்திரபாவம் அதான், அந்த அன்பு ஸ்னேகம் அப்படின்னு சொல்றமே இத பஜத, இத எல்லாரும் அன்பா இருன்னு கூட பெரியவா சொல்லல, அன்பா இருக்க ட்ரை பண்ணுங்கிற
ஏன்னா அப்படி அன்பா இருக்கிறது எல்லார்ட்டையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத எல்லாத்தையும் அப்படியே அன்ப பொழியறதுங்கிறது சாதாரண காரியம் இல்ல. அந்த அன்பும் எப்படி இருக்கணும்னர், அவ்வியாஜ கருணையா இருக்கணும், எதிர்பாராத அன்பா இருக்கணும். நாம அவர்கிட்ட நாயக் சார் அவர்கிட்ட அன்பு காமிக்கணும், என்ன லாபம், கேட்டு பிரயோஜனம். அப்படி கேட்டோம்னா காமிச்சோம்னா அதுக்கு பேர் அன்பு இல்ல. அதான் வள்ளுவர் சொல்ற அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதுக்கு ஏதானு கதவை சாத்தி வைக்க முடியுமா? கார்த்தால 8 to 10 தான் இவர் அன்பா இருப்பார், மத்த நேரம் கடுகடுன்னு இருப்பார். ஒரு நாளைக்கு 100 பேர்ட்ட தான் அன்பா இருப்பார். இப்படி எல்லாம் ஏதாவது போட முடியுமோ? அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒண்ணும் இல்ல. அன்பா இருக்கிறவன் எப்ப பார்த்தாலும் அன்பா இருப்பான், எல்லாத்தையும் அன்பா இருப்பான், எங்கேயும் அன்பா இருப்பான், எப்படியும் அன்பா இருப்பான். அதனால அதுக்கு தாப்பாழ்பாடெல்லாம் கிடையாது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. எதிர்பார்த்து பண்ணினா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அதுக்கு பேர் பிசினஸ் அப்படின்னு பேரு. நான் உனக்கு அன்பு கொடுக்கறேன், நீ எனக்கு திருப்பி என்ன கொடுப்ப, 5 ரூபா பணம் கொடுப்பியா? இப்படி கேட்டா இதுக்கு பேர் பிசினஸ். நாம சுவாமிகிட்டயே தானே பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்ணிட்டு இருக்கோம், பக்தி பண்றோம். ஆனா இந்த சுவாமிக்கு எல்லாம் கண்ணு இல்ல, காது இல்ல, வெயிறோம். நான் என்னமோ விழுந்து விழுந்தா எல்லாம் பண்றேன், ஆனா இந்த சுவாமி தான் என்ன சோதிக்கிறது அப்படின்னு. சுவாமிகிட்ட நாம எந்த சுவாமிகிட்டயும் அன்ப காமிக்கல, பக்தி பண்ணல. அந்த அன்புக்கு பேரு தான் பக்தின்னு பேரு, பிரியம்னு பேரு, லவ்னு பேரு, என்ன வேணா சொல்லுங்க. நாமளும் எப்ப பாக்குறோம், இந்த சுவாமி டீமே இந்த கிரேட் வச்சிருக்கோம், எந்த சுவாமி கிட்ட போனா உடனே பலிக்கும். பேப்பர் பேப்பரா பெறட்டுறோம், இந்த விதில வந்திருக்கா, அந்த புஸ்தகத்துல வந்திருக்கா, எந்த சுவாமியோட பெருமையை பத்தி வந்திருக்கு, எந்த குருஜியை பத்தி பிரமாதமா வந்திருக்கு, யார்கிட்ட போனா என்ன கிடைக்கும், இதான் வருது. அதாவது எந்த கடையில போனா நல்ல சாமான் கிடைக்கும்ங்கிறப்பதான் இதுவும். இதுக்கு பேர் அன்பு இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, காரணம் இல்லாத, காரியம் இல்லாத பொழியறதுக்கு பேர் அன்பு, நிஜமான அன்பு. அந்த நிஜமான அன்பு செலுத்தணும், அதுதான் பெரியவாசுர மைத்ரியும் பஜத. அப்படி பண்ணினா என்ன பண்ணும், அதனால என்னத்தை திரும்ப ஜெயிக்கலாம்? நீ ஆட்டாம்பாம் போட்டா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு நாட்டை தான் ஜெயிக்கலாம், ஒரு டெரிட்டரிய தான் ஜெயிக்கலாம். அதுல உள்ள ஜனங்களோட மனசை ஜெயிக்க முடியுமோ? அவள்கிட்ட பிரியத்தவனால அடைய முடியுமோ? முடியாது. ஆனால் நீ இந்த அன்புங்கிற ஆயுதத்தை தூக்கி போட்டினா என்ன பண்ணும், அன்பா இருந்தீங்கன்னா அகில ஹிருஜேத்ரி, உலகத்தில் உள்ள அத்தனை இதயங்களையும் கொள்ளை கொள்ளாம் ஜெயிச்சுள்ளாம். பாக்கிறமே, இது ஏதோ வெறும் உபதேசமா பண்ணாரா, அவர் அப்படிதான் இருந்தார் அப்படிங்கறதுக்கு பின்னால நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க போறோம். அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு யாரு இருந்தாலும் பெரியவா பெரியவா அப்படின்னா அவளுக்கு அறியாத கண்ணில தண்ணி வரத்துக்கு காரணம், அவர்கிட்ட அன்பு ஒழுகிறதுக்கு காரணம் அவர் நிஜமான அன்பை எல்லாத்தையும் காமிச்சதுதான். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அத்தனை பேர்த்தையும் ஒரே மாதிரி அன்பு காமிச்சிருக்காருன்னு தெரியுது. அதனாலதான் எல்லாரோட ஃபீலிங்கும் ஒரே மாதிரியே இருக்கு, எல்லாரோட உணர்ச்சியும் ஒரே மாதிரியே இருக்கு. எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், சும்மா பெரியவா பெரியவா கதை கேட்டு பார்த்து கேட்டு படிச்சு போறாது, அப்படியே உரைச்சு பார்த்தாதான் தெரியாது, உள்ளுக்குள்ள கவனிச்சாதான். அப்பதான் பெரியவாளோட விஸ்வரூபம் தெரியும், பெரியவான்னா நிஜமா பெரியவர் அப்படின்னு அப்பதான் தெரியும். ஆத்மவ தேவ பரானபி பஷ்யத யுத்தம் தேஜத ஸ்பர்தாம் தேஜத தேஜத பரேஷ்வக்ரமமாக்ரமணம் ஜனனி பிருத்திவி காமதுகாஸ்தே ஜனகோ தேவஹா சகல தயாளு தாம்யத தத்த தயத்வம் ஜனதாஹ ஸ்ரேயோ பூயாத் சகல ஜனானம். அப்படி ஒரு பாட்டு. எம்எஸ்எம்மாவே எதிர்பார்க்கல, யுனைடெட் நேஷன்ஸ்ல அழைப்பு வந்திருக்கு, அங்க போய் பாடணும்னு தான், பெரியவா அனுகிரகம் பண்ணும் நல்லபடியா பாடிட்டு வரணும்னு தான் கேட்டா. அப்ப பெரியவாளாவே இத எழுதி கொடுத்து அவளுக்கு ஒரே சர்ப்ரைஸ். பெரியவா எப்பொழுதும் தன் அப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிக்க மாட்டா, இது என்னமோ அவளோட கருணை. உலகத்துல அத்தனை பேர் மேலேயும் அன்பு பொங்கின்னு இப்படி வார்த்தையா வந்துடுத்து. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து வசந்த் தேசாய் அப்படின்னு பெரிய இசை மேதை, அவர் தான் இந்த டியூன் பண்ணினது, பண்ணி அது அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் பாடினாவா. அப்படி சொல்றார் அப்படின்னா அவர் அந்த அப்படி இருந்தாதான் சொல்ல முடியும். இதத்தான் பிரகலாதன் சொன்னான், நீ தயாகுருத சௌஹிருதம் சர்வேஷு பூதேஷு. இந்த பிரபஞ்சத்திலுமே மனுஷால்கிட்ட எல்லா மனுஷால்கிட்டையும் அன்பாருன்னு கூட சொல்லல,
அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பா இருங்கிறான். அது ஈயா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், கொசுவா இருக்கட்டும், மரமா இருக்கட்டும், மட்டையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே ஈஸ்வர சிருஷ்டியிலே அது எதுக்குன்னு ஒரு ஜீவன் இருக்கும் இல்லையோ. அதனால அத்தனை ஜீவராசிகள்ட்டையும் அன்பாயிரு, அன்ப காமி. தயா குருத சகுருனா இரக்கத்த காமி. ஏன் அப்படின்னா இவன் கிளாஸ் எடுக்கிறது அத்தனையும் அசுர குழந்தைகளுக்கு. இந்த அசுர குணமே என்னென்ன, தேவகுணம், தேவர்கள், அசுரர்கள் அப்படிங்கிறோம். இந்த தேவகுணத்துக்கும் அசுரர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சின்னதா இந்த கேரக்டர் ஒண்ணுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். மற்றபடி நடவடிக்கை பார்த்தாக்க அசுரால்லாம் தேவள்ள போல இருக்கும், தேவர்களோட நடவடிக்கை சில சமயத்துல ரொம்ப கனாபினான்னு கூட இருக்கும். ஆனால் அவளோட கேரக்டர், பேசிக் கேரக்டர் என்ன அப்படின்னர், எல்லாத்தையும் அன்பு செலுத்துறது, பிரியத்தை காமிக்கிறது தேவகுணம். எல்லாத்தையும் இரக்கம் இல்லாத நடந்துக்கிறது அசுரகுணம். இதுதான் நாம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். எவனானும் கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தா அவங்க கிடக்கும் அசுர பய. இந்த அசுரகுணம்ங்கிறதே அடுத்த வாழ்க்கை இரக்கம் இல்லாத இருக்கிறது தான். அதனாலதான் இவன் என்ன சொல்றான், தயவ காமிப்பா, அடுத்த வாழ்க்கை இரக்கத்தை காமிப்பா. ஆச்சரியம் பாக்கிறமே, உலகத்துல எத்தனை வயலன்ஸ் நடக்கிறது, எவ்வளவு டெரரிசம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, தன்னோட உசுறு போனாலும் பரவாயில்ல, ஒரு ஊரே அழிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு பாம கட்டின்னு வந்து வெடிக்கிறான் அப்படின்னா, எப்பேற்பட்ட அசுரகுணமா இருக்கணும் அவனுக்கு, எப்பேற்பட்ட இரக்கம் இல்லாத இருக்கணும். என்ன ஒண்ணும் தெரியாத ஸ்திரீகள், ஏதோ கடைக்கு கண்ணிக்கு போயிட்டு இருக்கிற ஸ்திரீகள், குழந்தைகள், வயசான வயசான எத்தனை பேர், எவ்வளவு பாதிப்பாருது நமக்கு ஒண்ணுமில்ல. ஒரு நியூஸ்ல பாக்குறதையே நமக்கு அப்படியே நாலு நாளைக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்கிறது மனசு தாபமா இருக்கு அப்படின்னா, இது அவ ரொம்ப அழகா பண்றா அப்படின்னா, தைரியமா பண்ணானே, எவ்வளவு ஒரு இரக்கம் ஈவரக்கம் இல்லாத ஜென்மாவா இருக்கணும். இதுதான் அசுரத்தனம். அவளுக்கு என்ன பண்ண முடியும், இதை விட இரக்கத்தை காமின்னு தான் சொல்லலாம். அதத்தான் பிரகலாதன் சொல்றான், நம்மளோட பிறவி குணமே அசுர குடும்பத்துல பரம்பரையில பிறந்ததுனால நம்ம ஜீன்லயே இந்த இரக்கம் இல்லாத தன்மை தான் இருக்கு. அதனால அதை மாத்திக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். இந்த இரக்கத்தை காமிக்கிறதுக்கு தான் அதையே இன்னும் கொஞ்சம் மேல போச்சுன்னா எலவேட்டடா இருந்ததுனால் அதுக்கு பேர் அன்புன்னு பேர். அதுக்கும் மேல எலவேட்டடா போச்சுன்னா அதுக்கு பேர் தான் காதல்னு பேரு, லவ்னு பேரு. நாம லவ் அப்படின்னா என்னமோ அதை இனிமே எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ, விரசமாக்க முடியுமோ அப்படி வச்சுட்டு இருக்கும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ஆனால் இருக்கிறதுலயே உயர்ந்தது இரக்கம், அதுக்கு மேல அன்பு, அதுக்கும் மேல பக்தி, அதுக்கும் மேல காதல், லவ். அதனால்தான் மகான்கள்லாம் என்ன பண்ணார், பக்தி பண்ணு அப்படின்னு சொல்ல, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரதமை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய். மகான்கள்லாம் நாயிகா அபாவத்துல தங்களை பாவிச்சுண்டு பகவான நாயகனா வச்சுண்டு இந்த லவ் ஸ்டோரி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு, அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், ஆனா அதை எவ்வளவு கீழே நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கும், அதோட பேரை எப்படி கெடுத்துட்டு இருக்கும் அப்படின்னு தெரியல.